பூசணிக்காய். இது வந்து வாரத்துல ஒரு நாள் நம்ம இந்த ஜூஸ் போட்டு குடிச்சோமாக்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகரை கண்ட்ரோல் பண்ணும், பிரஷரை கண்ட்ரோல் பண்ணும், நிறைய சொல்றாங்க. நம்ம பூசணிக்காய் ரொம்ப அகலமாவும் கட் பண்ணாதீங்க, ரொம்ப தின்னாவும் கட் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப தின்னா கட் பண்ணமாக்க உடம்பு ஊற வச்சிட்டேன், மசாலா தடவி ஊற வச்சாச்சு. இது கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊறட்டும் அப்படியே. இப்ப நம்ம வந்து நிறைய பேர் வந்து இந்த மோர் சிலுப்புற மிஷின் தான் நிறைய பேர் கேட்டீங்க, எங்க வாங்கினீங்க எங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதை எடுத்துக்கலாம். மோர் ஊத்துனீங்கனாக்கா அப்படியே திருத்திரியா போயிரும், அதனுடைய டேஸ்டே மாறிடும். அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு காலில் நான் தாளிச்சு கொடுத்த ப்ரௌன் கலர் வந்து சோயா பீன்ஸ். இது கேரட் தர்க்கம்பால், அதனால இப்படி செஞ்சிருக்கேன். கூட வந்து கேரட்லாம் இது முந்திரிலாம். இன்னைக்கு காலையிலேயே வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னன்னாக்கா காலையிலே ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ஒன்று செய்ய போறோம் நாங்கள், அதுதான் வந்து இப்போ உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு சிரிக்கிறாரு. காலையிலே நீங்கள் நேரமாக எழுந்திரிச்சு வந்துட்டாருப்பா. இந்த பூசணிக்காய் ஜூஸ் தான் போட போகிறோம். இது வந்து வெள்ளை பூசணிக்காய். இது வந்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம இதை ஜூஸ் போட்டு குடித்தோமாக்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. சில காலையில் ஸ்கூலுக்கு போகிற டைம் நான் போட முடியாதுங்கிறதுனால இன்றைக்கி அவரே வந்து எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வந்திருக்காரு. இதை நான் எப்படி போடுறேங்கிறத நீங்கள் பாருங்கள். தோலோட போடுங்க, தோல் வந்து சீவாதீங்க. ஏன்னா தோலில் தான் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து தோலை சீவிட்டு போடாதீங்க, கழுவிடுங்க சுத்தமாக. ஸோ முதல்ல வந்து ஒரு நார் போட்டு நல்லாவே கழுவிடுங்க. பச்சை நார் இருக்கு இல்லைங்களா, தேங்காய் நார், அந்த நார் போட்டு நல்லா கழுவிடுங்க. இது வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சு நாங்கள் பார்க்கும் போதும், இதெல்லாம் சுத்தமாக கழுவிட்டோம். இந்த இடமெல்லாம் நல்லா பாருங்கள், ப்ளைனாக நல்லாயிருக்கு. தொடும் போதே கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே வந்து ஜூஸரில் போட்டு அப்படியே வச்சு ஓட்ட வேண்டியது தாங்க. நான் இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய டைம் நான் வந்து கொரோனா டைமில் வர்ஷா வினிஷாக்கு எல்லாத்துக்குமே கொடுப்பேன் ஜூஸு, பச்சை ஜூஸு பச்சை ஜூஸுன்னு எல்லாம் ஓடுங்க பிள்ளைங்கள்லாம் வழுக்க டைமாக குடிக்க வைப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஜூஸு. ஆனால் பிள்ளைங்க குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுங்க, அவ்வளோதான். நாம் பெரியவங்களாம் நல்லாவே குடிக்கலாம் இது. இது வந்து குடித்தோம்னா நம்ம அதாவது கிட்னியை வந்து ரொம்ப சுத்தப்படுத்தும். ஆமாம், நிறைய நம்ம கடை தேவையில்லாத உணவுகள்லாம் எடுத்துக்கிறோம்ல, அதுக்கு வந்து கிட்னிக்கு ரொம்ப நல்லது. சுகரை கண்ட்ரோல் பண்ணும், ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும், நிறைய சொல்கிறாங்க. நம்ம பூசணிக்காய் நல்லது அப்படின்னா அந்த நல்லதை கடைசியாக வெட்டி தலை சுற்றி வச்சா தான் நல்லதுன்னு நினச்சிட்டு வச்சுட்டாங்க நம்ம ஆளுங்க. ஆமாம், எதுக்குமே நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் வந்து ஒரு சிலர் பாருங்கள் அந்த பூசணிக்காயில் பொரியல் பண்ணி சாப்பிட்றாங்க, பூசணிக்காயில் நிறைய ஐட்டம் செஞ்சு சாப்பிட்றாங்க. ஆனால் நம்மளுங்க யாருமே அதை செஞ்சு சாப்பிட்றதே கிடையாது. ஒன்லி அமாவாசனையும் சுற்றி போடுறதுக்கு மட்டும்தான் வச்சுக்கிறோம் நம்ம. ஆனால் இனிமேலாவது அதனுடைய பயன்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை பயன்படுத்துவோம். இதில் வந்து இந்த கிட்னிக்கு தான் மெயினாக இது ரொம்ப யூஸாக இருக்குதுங்க. சுகருக்கும் கிட்னிக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஆமாம், அதனால் இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு இது வாரம் ஒரு வாட்டியாவது குடிங்க இந்த ஜூஸை. இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டாரு. எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் தேன், அவருக்கு மட்டும் பெப்பர் போட்டு சாப்பிட்றாராம். ஆனால் பெப்பர் போட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பெப்பர் சால்ட் போட்டு குடித்தோமா நல்லாயிருக்கும். க்ரீன் கலர் ஜூஸ் பார்த்தீங்களா, எங்கள் பொண்ணுங்க க்ரீன் கலர் ஜூஸ் அப்படின்னு பரப்பாளுங்க அப்படியே. இனிமேல் ஏங்க தினம் ஒரு ஜூஸ் போட்டலாமாங்க, நம்ம குடிக்கிற ஜூஸ் டெய்லியும். இது வந்து பெப்பர் சால்ட், பெப்பரு பெப்பரு இது சால்ட். ஓகே, அதையும்
இந்த இத வந்து இத வந்து பூசணிக்காய் நைட் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு அப்படியே எடுத்து அப்புறம் ஜூஸ் அடிச்சா இப்பயே பண்ணிக்கு நல்லா கூழு கூழு உண்டா இருக்குது. நீங்க வேற கண்ணு எடுத்து குடி சாமி, இந்த எடுத்து கட கடன் குடிச்சிரு. ஃபுல்லாகவே குடிச்சாச்சு, அவருமே குடிச்சிருவார் எல்லாத்தையுமே. ஓகே, இது மாதிரி வந்து வாரத்தில் ஒரு நாளாவது ஜூஸ் போட்டு கொடுங்க. ஓகே, இதுக்கப்புறம் விகாசை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏ தம்பி, இன்னைக்கு வந்து பூசணிக்காய் வச்சு மோர் குழம்பு தான் வைக்கலாம் அப்படின்ட்டு காலையில் மோர் இது குடித்தோம் இல்லைங்களா, பூசணிக்காய் ஜூஸ் குடித்தோம் இல்லைங்களா, அதில் மீதி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதை போட்டு இன்றைக்கி பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த கத்திரிக்காய் வந்து அப்படியே தோசைக்கல்ல போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது ரெண்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். முதல்ல இந்த பூசணிக்காயை வந்து கட் பண்ணிட்டேன். இதை தண்ணியில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சிடலாம். ஏன்னா நம்ம இந்த காயெல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே அது ஒரு பக்கம் வெந்துடும், அதுக்காக தான். சரி, இதுக்கு கொஞ்சமாக மோர் எடுத்துக்கலாம். மோர் வந்து ரொம்ப புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். நான் இப்போ கொஞ்சம் அடுப்பில் வச்சிடுறேன். தம்பி, நாய்க்கு சாப்பாடு ஆகிட்டு இருக்கு. கூட கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிடலாம். முதல்ல கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப அகலமாகவும் கட் பண்ணாதீங்க, ரொம்ப தின்னாகவும் கட் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப தின்னாக கட் பண்ணமாக்க உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சமாவது இப்படி இந்த மொத்தத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காயில் மட்டும்தான் இது மாதிரி செய்ய முடியும். அப்படியே நம்ம வாழைக்காய் வறுவல் செய்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி கத்திரிக்காய் வறுவல் இதில் தான் செய்ய முடியும். அன்றைக்கி வாழ்ந்த காயில் வந்து சரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இதில் தடவுற மசாலா என்னன்னு சொல்லி காட்டுறேன். இஞ்சி பூண்டு போட்டாச்சு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாய் இருந்தால் போட்டுக்கங்க, அப்போ நல்லா கலராக இருக்கும். எங்கிட்ட இல்லாத தீந்துருச்சு, அதனால தான் இது போடுறேன். நம்ம வீட்டு மிளகாத்தூள், இது வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறமேட்டு பெப்பர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. ஒரு லெமன் ஒன்று சேர்த்திக்கலாம். தம்பி, லெமன் ஒன்று அங்கே கூடையிலேருந்து எடுத்துரும். கூட வந்து கொஞ்சம் லெமன் சேர்த்திக்கலாம். நான் இது சின்ன பழமாக இருக்கிறதுனால ஒரு பழமாக சேர்த்திக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய பழமாக இருந்தால் ஒரு அரைப்பழம் சேர்த்திக்கிங்க போதும், அவ்வளோதான். அடுத்ததாக வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இது வந்து தண்ணி ஊற்றி இதில் கலக்காதீங்க, எண்ணெய் ஊற்றி கலந்துக்குங்க. கத்திரிக்காயில் வந்து நல்லா வதவதன்னு போயிடும் தண்ணி ஊற்றினமாக்கா, அதனால் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்துக்குங்க. அவ்வளோதான், மசாலா எல்லாத்தையும் கலந்துட்டோம் நம்ம. இப்போ இந்த மசாலாவை அந்த கத்திரிக்காயில் போட்டு நல்லா பிரட்டி வச்சிட வேண்டியது தான். இப்போ இதெல்லாம் கலந்தாச்சு நம்ம. ஓகே, இப்போ இந்த கத்திரிக்காயை எடுத்து எப்படி இப்படி தான், இதை அப்படியே தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அப்படியே தொட்டு தொட்டு திருப்பி திருப்பி எடுக்க வேண்டியதான், அவ்வளோதான். எல்லா கத்திரிக்காயிலையும் இது மாதிரி தடவி வச்சிட்டோமா போதும், கொஞ்சம் நேரம் தடவி ஊற வச்சிடலாம் அப்படியே. ஓகே, இப்போ எல்லா கத்திரிக்காயையும் நான் வந்து நல்லா போட்டு ஊற வச்சிட்டேன், மசாலா தடவி ஊற வச்சாச்சு. இது கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊறட்டும் அப்படியே. இப்போ நம்ம வந்து மோர் குழம்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து அதை ரெடி பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் தேங்காய், மிளகாய், காரத்துக்கு இதுதான் மிளகாய், கொஞ்சம் சீரகம்,
இஞ்சி கொஞ்சம், சும்மா ஒரு ரெண்டு மூணு பீஸ் தான் போட்டிருக்கேன் இஞ்சி. அதுக்கப்புறமேட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசி. இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இதையும் இந்த தேங்காய் கூடையும் சேர்த்து நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம இது வந்து வாங்க இப்போ அரைச்சிக்கலாம். தேங்காய் வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மோர் சிலிப்பிக்கலாம். ஏன்னா மோர் வந்து மோர் குழம்புக்கு மோர் தானே முக்கியம், அதனால மோர் சிலிப்பிக்கலாம். மோர் சிலிப்புறது வந்து கொஞ்சம் புளிக்காத தயிராக வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த மோர் சிலிப்புற மிஷினை தான் நிறைய பேர் கேட்டீங்க, எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கோயம்புத்தூரில் வாங்கினது தான் இந்த மோர் சிலிப்புறது. 2,300 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கினோம். இது நாங்கள் வாங்கலை, எங்களுக்கு வந்து கிஃப்ட் கொண்டு கொடுத்தாங்க. வீடு பால் காய்ச்சும் போது எங்களுக்கு கிஃப்டாக வந்தது தான் இந்த மோர் சிலிப்புற மிஷினு. இப்போ வந்து நிறைய இடத்துல விற்கிது. நீங்கள் வந்து பாத்திர கடைகளில் போனீங்கனாவே மோர் சிலிப்புற மிஷின் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த கடைகளில் கிடைக்குது. கோயம்புத்தூர் சைடு எல்லா கடைகள்லையுமே கிடைக்குது. அதனால தேவைப்படுறீங்க அந்த மாதிரி கடைகளில் கேட்டு கூட வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் இதுதான். இப்போ இந்த மோர் சிலிப்பிக்கலாம் கொஞ்சம். ஆனால் உண்மையாலுமே இந்த மோர் சிலிப்புற மிஷின் வந்து நல்லாவே பயன்படுது. எங்களுக்கு வந்து 2016 வாங்கி கொடுத்தாங்க. இன்ன வரைக்குமே வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே ஆகலை. ஒரு குண்டா மோர்னாலும் நல்லாவே சிலிப்பி வச்சிருது எங்களுக்கு. அதனால் நல்லா ஒர்த்து தான் இந்த பொருள். அதனால் கிடைக்கும் போது வாங்கிக்கங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கடைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் அதுக்கு அட்ரஸ் கொடுப்பேன் உங்களுக்கு. நான் அப்படி வாங்கலை இல்லைங்களா, அதனால் எனக்கு தெரியாது. அதனால தான் வந்து கிஃப்ட் கொடுத்ததுனால தான் என்னால் உங்களுக்கு அட்ரஸ் கொடுக்க முடியல. கோயம்புத்தூர் சைடு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, அதனால் அந்த சைடு கிடைச்சா வாங்கிக்கங்க. இப்போ இதை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்துக்கலாம். நம்ம பூசணிக்காயும் நல்லா வெந்துருச்சு பாருங்க. அந்த வேக வச்ச பூசணிக்காயில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை ஊற்றிடலாம். தேங்காய் விழுதை ஊற்றி கொஞ்ச நேரம் வேக விடலாங்க. ஏன்னா நம்ம பருப்புலாம் ஊற வச்சு தானே போட்டிருக்கோம், இன்னும் பருப்புலாம் வேகலையில. அதனால கொஞ்ச நேரம் பருப்பு, இதெல்லாம் அரைச்ச பருப்புலாம் கொஞ்ச நேரம் வேகட்டும். உங்களுக்கு மோர் குழம்பு ரொம்ப பிடிக்கும் தானுங்க? ஆமாம் ஆமாம். ஓகே, கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். மோர் குழம்பு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான வேலை. இந்த தேங்காயை அரைச்சோமா, வேக வச்ச காயில ஊத்தினோமா, அதுக்கப்புறமேட்டு கடைசியா மோரை ஊத்தி தாளிச்சு கொட்டிட வேண்டியது, அவ்வளவுதாங்க வேலையே. அதனால ரொம்ப ஈஸியான வேலை தான். இப்ப குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு கெட்டி ஆனதும் ஆஃப் பண்ணிட்டேன். இதுல வந்து கொஞ்சம் உப்பு மட்டும் தான் சேர்த்திருக்கிறேன் நானு, வேற எதுவும் சேர்த்துல. காய் வேகும் போது உப்பு போட்டேன், அதுக்கப்புறம் தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டேன், அவ்வளவுதான் போட்டிருக்கேன். ஏன்னா மற்ற எல்லாமே நான் அரைச்சி இதுலயே ஊத்திட்டோம் இல்லைங்களா. இப்ப குழம்பு இறக்கி வச்சுட்டேன் நானு. ரெண்டாவது இப்ப தாளிப்பூனு கொடுத்துடலாம். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊத்தினா தாங்க அந்த மோர் குழம்புக்கே வாசம் அடிக்கும் நல்லா. அதனால தேங்காய் எண்ணெய் மறக்காம ஊத்திக்கங்க. தாளிக்கும் போது ஒரு ரெண்டாவது வந்து வெந்தயத்தை போட்டு தாளிங்க. கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் கடுகு கலப்பரை போட்டுக்கலாம். பொரியட்டும். இங்க வந்து கேரட் அல்வா, கேரட் அல்வா செய்யறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா, அந்த ரெட் கலர் கேரட்டு, டெல்லி கேரட்டு. அது கூட எங்க வீட்டுக்கார சீவ சொன்னேன், அது கூட வந்து நம்ம ஆரஞ்சு கேரட்டையும் சீவி வச்சுட்டாரு. இல்லாட்டினா ஒரே ரெட்டா இருந்திருக்கும், ரெண்டு கலரா இருக்குது. இப்ப அது வெந்துட்டு இருக்குது, பாலில் வெந்துட்டு இருக்குது. இன்னைக்கு கேரட் அல்வாவையும் செஞ்சிடலான்னு செஞ்சிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்ப இது கூட வந்து வெங்காயம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 4 வரமிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகாய் நீங்கள் கிள்ளி போடாதீங்க, சும்மா அப்படியே ஒரு இதுக்கு தான் அளவுக்கு. ரெண்டு நல்லா வதங்கட்டும். இது கூட வந்து முக்கியமாக வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்திக்கணும். ஏன்னா அதுவும் நல்லா வாசத்துக்கு, அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் போட்டமாக்க. வீட்டுக்கார வர கட்டி கட்டியா இருக்குங்கிறாரு, நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஒட்டுக்கா பெருங்காயம் வாயில வந்து கசப்பாங்க, எப்படி இருக்கும்? அதான் இப்படி கலந்து கொடுக்காதனால தான் அப்படி கட்டி ஆயிருது, வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ கடைசியாக கருவேப்பிலை அதையும் சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா வணக்கி கொடுத்துக்கலாம்.
இந்த தாளிப்பு கரண்டி நிறைய பேர் கேட்டீங்க, இது வந்து நான் ஹோம் சென்டர்ல வாங்கினேன். ஹோம் சென்டர்ல விதவிதமா இருக்குதுங்க. நான் வந்து ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன், ஆனா ஹோம் சென்டருக்கு போனப்ப இதோட சூப்பர் சூப்பரா இருந்துச்சு. அடடா, நம்ம அங்கேயே வாங்கிட்டுமே அப்படின்னு யோசனை பண்ணேன். அவ்வளவுதாங்க, இப்ப தாளிப்புல எல்லாமே கொடுத்தாச்சு. இப்ப இதுல சேர்த்திக்கலாம். இன்னும் ஒரு மெயினான ஒருத்தர் நம்ம போடல. யார் அவரு? மோர் குழம்புனா மோர் ஊத்தணும்ல. அவரை இதுக்கப்புறம் தான் மோர் சேர்த்த போறோம். ஒரு சிலர் வந்து மோர் இதுல சேர்த்தி கொதிக்க விடுவாங்க, ஆனா நான் வந்து இறக்கி வச்சதுக்கு அப்புறம் தாங்க, கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் தான் மோர் சேர்த்துவேன். இப்ப நம்ம மோர் சேர்த்திக்கலாம். ஓகே, அவ்வளவுதாங்க. இதுதான் நான் வைக்கிற மோர் குழம்பு. மோரை வந்து நீங்க அடுப்புல கொதிக்கும் போது மோர் ஊத்துனீங்கனாக்கா அப்படியே திருத்திரியா போயிடும், அதனுடைய டேஸ்டே மாறிடும். அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு மோர் சேர்த்திக்கங்க. இப்ப இந்த மோர் குழம்பு எப்படி இருக்கு டேஸ்ட் பார்த்தலாமா? எங்க சூப்பரா இருக்குதுங்க. உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. உப்பு தான் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, அதுவும் சேர்த்தியாச்சு, அவ்வளவுதான். ஓகே, எல்லா கத்திரிக்காயும் பாருங்க, இந்த மாதிரி தான் போட்டு போட்டு சுட்டு எடுத்தேன். பாதி பருப்பு சுட்டு எடுத்து வச்சிட்டேன். சூப்பரா இருக்குது பாருங்க. இதோட நீங்க சன்னமா போட்டீங்கன்னாக்கா உடஞ்சு போயிடும், அதனால தான் கொஞ்சம் நான் மொத்தமா போட்டேன். நான் எங்கள் தம்பி கூட இன்னும் கொஞ்சம் சன்னமாக போட்டிருக்கலாம் இல்லை அப்படின்னா, ஆனால் வந்து ரொம்ப சன்னமாக போட்டமாக்க உடஞ்சிரும், அதுக்காக தான் இந்தளவுக்காவது போடலான்னு போட்டேன் நான். இப்போ லஞ்ச் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நான் இப்போ எல்லாம் காட்டுறேன். இது வந்து மோர் குழம்பு. அடுத்ததாக நம்ம செஞ்ச கத்திரிக்காய் டோஸ்ட் பண்ணினது சூப்பராக இருக்குது. அடுத்ததாக வந்து இன்னைக்கு காலில் நான் தாளித்து கொடுத்த ப்ரௌன் கலர் வந்து சோயா பீன்ஸ் இது. அதுக்கப்புறம் மோர், இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு மோர். நாங்கள் தான் ரசம் வைக்க மாட்டோம் இல்லைங்களா, அதனால மோர். இதுக்கப்புறம் கேரட்டு. கேரட் அல்வா கிடையாது இது, அல்வாங்கிறது நினச்சிடாதீங்க. ஏன்னா இது கேரட் கூட நான் என்ன சேர்த்திருக்கிறேன்னாக்கா தர்க்கம் பால் சேர்த்திருக்கிறேன். தர்க்கம் பால் அப்படின்னாக்கா மாடு கண்ணு போட்டு மூணாவது நாள் கறக்குது பாருங்க, அந்த பால், அந்த பால் வந்து தருக்கு தருக்கியாக போயிடும். அந்த கேரட்டு நல்லா வெந்து குழஞ்சி வரும்போது அந்த பால் வந்து இது கூட சேர்த்திருக்கேன், அதனால அது வந்து கேரட் தருக்கம்பால், அதனால இப்படி செஞ்சுருக்கேன். கூட வந்து கேரட்லாம் இது முந்திரிலாம் வறுத்து இது கூட சேர்த்திட்டேன். இதுவே செம சூப்பராக இருக்கும், அதனால இப்படி செஞ்சிட்டேன் இதை. இதுவும் ஒரு ஸ்வீட்டு. அவ்வளோதான், இன்னைக்கு வந்து லஞ்சு இவ்வளோதான் ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பர். இன்னைக்கு நாங்கள் குடிக்கிற தண்ணி என்னன்னாக்கா பெருமாள் தீர்த்த தண்ணி தான் இன்னைக்கு நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து இன்னைக்கு பச்சை கற்பூரமோ ஏலக்காயும் போட்ட தண்ணி தான் இன்றைக்கி எல்லோரும் குடிச்சிட்ருக்கோம் நாங்கள். நான் ஏழு நாள் ஏழு தண்ணி சொன்னேன் இல்லைங்களா, அந்த தண்ணியில் முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் வந்து பெருமாள் தீர்த்த தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ரெகுலராக இப்போ அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தண்ணி குடிப்போம் நாங்கள். அப்படியே மீன் மாதிரி அப்படியே உள்ள இதாக இருக்குது, சதப்பாக இருக்குது. உண்மையிலுமே இந்த கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார், இன்னும் கொஞ்சம் சன்னமாக கூட போட்டிருக்கலாம், போட்டிருந்தா கொஞ்சம் முறுமுறுப்பாக செஞ்சுருக்கலாம் அப்படின்னாரு. அப்படியும் அடுத்த ட்ரிப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். குழம்பு சூப்பர், குழம்பு தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு ட்ரிப் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கூட வந்து ஹோட்டல் கடையெல்லாம் வைக்கிற மாதிரி வந்து கூட ஒரு இனிப்போட இன்னைக்கு லஞ்ச் வந்து அப்படியே நிறைவான லஞ்சாக சாப்பிட்றாரு. ஒரு வாய் ஸ்வீட்டு பா, அப்புறமேட்டு காரம், அப்புறமேட்டு மோர் குழம்பு, சூப்பர் தான் இருக்கு லஞ்ச் இன்னைக்கு. சரி சாப்பிட்டு சொல்லுங்க. காலையில் ஜூஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் நல்லா கழுவி வச்சிட்டோம். கழுவுனதுக்கப்புறம் இதெல்லாம் நீட்டாக தொடச்சி எடுத்து வச்சிடலாம். எப்பவுமே நாங்கள் வந்து இந்த ஜூஸ் போடுற அன்னைக்கு இந்த மாதிரி நீட்டாக கிளீனாக தொடச்சி அதுக்கப்புறம் எடுத்து அதே இதில் ஃபிட் பண்ணி வச்சிருவேன் நான். ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கேர் பண்ணி இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டோமா தான் வாங்குற பொருள் அப்படி பத்திரமா இருக்கும். இல்லைன்னா ஏதோ கழுவுனோ எடுத்து வச்சோம் அப்படின்ட்டு இருந்துச்சுனாக்கா அதுக்கப்புறம் அந்த பொருள் வந்து சீக்கிரத்தில் போயிடும்.
அதனால சொல்றேன். அது ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா நீட்டா சுத்தமா தொடச்சு எடுத்து வச்சிருங்க. நம்ம டெய்லி மிக்ஸி யூஸ் பண்றதுனால நம்ம மிக்ஸி இந்த மாதிரி டெய்லி துடைக்கிறது கிடையாது. ஆனா இதெல்லாம் நம்ம என்னைக்கோ ஒரு நாளைக்கு எடுத்து வைக்கிறோம், அது வந்து நாங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க. அதனால வந்து தொடச்சு வைக்கலன்னா வீணா போயிடும் எங்களுக்கு, அதுக்காகவே நான் தொடச்சு வச்சிடறது. இது எங்க இது வந்து பிலிப்ஸ் கம்பெனிங்க. இது இது வந்து 7000 ரூபாய்க்கு வாங்கினோம் நாங்க. அப்ப வாட்ஸ் வந்து 1000 வாட்ஸ் நல்லாவே ஓடுது. நீங்க பாத்திருப்பீங்க கால எவ்வளவு ஃபாஸ்டா அது வந்து ஓடுனுச்சு அப்படின்ட்டு. அவ்வளவுதான், இனிமேல் ஃபிட் பண்ணிட வேண்டியதுதான். துடைக்காம எடுத்து வச்சீங்கனாக்கா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால கழுவிட்டு சுத்தமா தொடச்சு எடுத்து வச்சிருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது வேலை. இதை இப்படியே தூக்கிட்டு போய் உள்ள வச்சிட வேண்டியதுதான். கூட்டம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுமா? ஸ்கிரீன்ல தெரிய இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க 5-17 வயசு குழந்தைங்களுக்கு வரைக்கும் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸஸ் முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் நடக்குது. வாட்ஸ்அப்ல என்ன அனுப்பணும்னா உங்க குழந்தைங்களோட பேரும் அவங்களோட வயசும் அனுப்பணும். ஸோ நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. காக்கை கூட்டத்தோட சேர்த்து வர்ஷா விலாக் அப்படின்ற சேனலையும் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நீங்க எப்படி காக்கை கூட்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும், அதே மாதிரி வர்ஷா விலாகுன்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.